வெல்கம் டு மை சேனல் கிருபாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரவா கேசரி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 250 கிராம்ஸ் வெள்ளை ரவா எடுத்திருக்கேன், சுகர் 250 கிராம்ஸ், முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன், கீ தேவையான அளவு, ஆயில், தண்ணி ஒரு 250 கிராம்ஸ், ஒரு டம்ளருக்கு 3 கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நான் நெய் கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், இப்போ இது ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேஷ்யூவும் ஃப்ரைட் ரைஸும் சேர்த்திக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இதில் இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு, ஒரு கோல்டன் ஷேட் வந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையும் இதில் சேர்த்திடலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது இப்போ லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதை நான் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுறேன். கடாயை ஆன் பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு 250 கிராம்ஸ் சுகர் சேர்த்திக்கலாம். நான் இந்த கப்பில் ரவை எடுத்தேன். இதே மெஷர்மெண்ட்டில் 3 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏலக்காவையும் சேர்த்திக்கலாம். நான் ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சு அது கொதி வரும்போது நம்ம ஆரஞ்சு ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் சேர்த்திக்கலாம். இதில் அதையும் கலக்கி விட்டுடுங்க. இது கொதி வந்துருச்சு. இதை நம்ம சிம் பண்ணிட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த ரவையை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து உடனே இல்லையா கலக்கி விடுங்க.
இப்போ இது கொஞ்சம் கெட்டியான டைம்ல நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுல போட்டதே நல்லா கலரி விடுங்க. இது ரொம்ப இன்ஸ்டன்ட் ஸ்வீட். இது நீங்க வீட்ல சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது இருக்கட்டும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு, இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேசரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.